ஜெய் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் ரோஹின் வெங்கடேசன் இயக்கத்தில் தீரா காதல் ரசிகர்கள் கொண்டாடும் உற்சாக வெற்றி. தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆய தீர்வை துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி வீட்டுல மட்டும்தான் ஐடி ரைட் நடக்கல, மத்தபடி அவருடைய தம்பி அசோக் வீடு, ரிலேட்டிவ்ஸ் வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு, அவருடைய ஒண்ணு விட்ட சித்தப்பா வீடுன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் நீ ஐடி ரைடு காலையில ஆரம்பிச்சிருக்கு. கரூர், கோயம்புத்தூர், அப்புறம் வந்து திருப்பூர், ஹைதராபாத், பெங்களூர் சொல்லிட்டு 40க்கும் மேற்பட்ட இடங்கள். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிதான் உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு வந்து போட்டிருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப அமைச்சரா இருந்தாரு, போக்குவரத்துறை அமைச்சரா இருந்தாரு செந்தில் பாலாஜி. அப்ப 80 பேருக்கு மேல வந்து பணம் வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற வழக்கு உயர் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டா கூட உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கு போயிருக்கு. உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, 2 வாரத்துக்குள்ளார அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னாங்க. இது 2வது வாரம் தான் கிட்டத்தட்ட முடிய போற சமயத்துலதான் இப்ப வந்து ஐடி ரைட் வந்து நடந்துகிட்டு இருக்கு அவருடைய ரிலேட்டிவ்ஸ் வீடு. பட் செந்தில் பாலாஜி கரூர்லயோ எங்கேயுமே இல்ல, அவர் வந்து சென்னையில தான் இருந்தாரு. இன்னைக்கு வந்து டாஸ்மாக் சம்பந்தமான ஒரு மீட்டிங். ஆமா, அந்த ஆய்வு கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தாரு. போற வழியில வந்து என் வீட்டுல ரைடு நடக்கல, நான் இதை பத்தி இப்போதைக்கு பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இருந்தா கூட அப்புறம் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல வந்து என்னோட சொந்தக்காரங்க வீட்டுலலாம் ரைடு நடந்துட்டு தான் இருக்கு, இருந்தாலும் அவங்க வந்த முறைங்கிறது காலையில வந்து அதிகாலையில வந்திருக்காங்க, வந்துட்டு பெல் அடிச்சா திறக்க, நம்ம மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்து திறக்க கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அதுக்குள்ள ஏறி குதிச்சு வந்து அதிகாரிகள் வந்திருக்காங்க, ஆனா வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும், என் மேல தப்பு இருந்தா, நான் வந்து 2006 முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினரானே, அதுக்கப்புறம் ஒரு சென்ட் இடம் கூட வாங்கல, எந்த சொத்துமே வாங்கல, சொல்லப்போனா 1996 நான் ஒன்றிய செயலாளர் இருந்த போதுல இருந்தே எந்த சொத்துமே வாங்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம், ஆனா காலையில வந்து சில விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு, நான் உடனே கரூருக்கு போன் பண்ணி ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அந்த சம்பவம் என்னன்னா, அங்க வந்த சில அதிகாரிகள் வந்து கார்லாம் உடைச்சிருக்காங்க. கார்ல அந்த காருடைய ஜாக்கி இருக்கும்ல, அதை வச்சு உடைச்சிருக்காங்க. அந்த காருடைய சைடு மிரர்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. ஐடி அதிகாரிகளே அங்கிருந்த கரூர் குஸ்டி மிரட்டியிருக்காங்க, வெளிப்படையா மிரட்டியிருக்காங்கன்னு தெரிய வருது. கிட்டத்தட்ட ஒரு 8-10 கார்ல வந்திருக்காங்க வருமான வரித்துறையினர். அதற்கு பிறகு இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே அவங்க வந்து எஸ்பி ஆபீஸுக்கு போயிருக்காங்க. எஸ்பி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஐடி ரைடு வரப்போனா முன்னாடி சொல்லுவாங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வசதியா இருக்கும், இவங்க எதையுமே முன்கூட்டி சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா ஃபிராக்ஷனல் செகண்ட்ஸ்ல நினைச்சிருந்தா போயிருக்கலாம், போகலையோ அப்படின்னு நினைந்தான் வருமான வரித்துறையினர் நிச்சயமா வந்து இருந்திருக்கும். 4 பேர் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ வந்து அந்த இடங்கள்ல மட்டும் சின்ன சின்ன சலசலப்புனால வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. முக்கியமா அவருடைய செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார், இவருடைய வீட்டுகள்ல தான் வந்து காலிங் பில் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்களாம், ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, திறக்கவே இல்லையா. ஓஹோ, முன்னாடியே தெரிஞ்சிருச்சா வர்றாங்கன்ட்டு. அப்புறம் திறக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, வெயில் குதிச்சு உள்ள போயிருக்காங்க. அப்பதான் கடுமையான அந்த அதிகாரிகள் கூட வாக்குவாதம் பண்ணாங்க. கரூர் மேயர் கவிதா அவங்க வந்து ஒரு அலுவலர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணாங்கல்ல, அந்த அலுவலர் அதை அப்படியே முற்றுகிட்டு உங்க ஐடி கார்டை காமிங்க, என்ன எடுத்துட்டு போறீங்க, ஆச்சா போச்சான்னு சனுட்டாங்கல்ல, அது மிக மிக முக்கியமான அதிகாரி அவங்க. இது வரைக்கும் வெளியே எங்கேயுமே வரல. நம்ம சொல்லலாம் அந்த அதிகாரி யாருன்னா, காயத்ரி அப்படிங்கிறவங்க. அவங்க இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க. இன்னொன்னு என்னன்னா, அவங்க இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து கொடுத்த ஒரு பெரிய வீராங்கனை. 2008 காமன்வெல்த் கேம்ஸ்ல அவங்க வந்து இந்தியாவுக்காக வெள்ளி மெடல் வந்து வாங்கி கொடுத்தாங்க. 2016 சவுத் ஏசியன் கேம்ஸ் நடந்தப்ப இந்தியாவுக்காக இந்த 100 மீட்டர் தடகள அந்த பந்தயத்துல வந்து தங்கம் வாங்கி கொடுத்தாங்க. இப்பேற்பட்ட ஒரு வீராங்கனை, அது இல்லாம இன்ஸ்பெக்டர் வேற, இன்ஸ்பெக்டரையே நிப்பாட்டி வச்சு அங்கிருந்த கரூர் கேங் வந்து உங்க ஐடி கார்டை காமிங்க, அதை காமிங்க, இதை காமிங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு அரசாங்க ஊழியர்கள் அச்சுறுத்துற மாதிரி தானே இருக்கு. அவங்க வேலையே செய்ய விடாம தானே பண்ணிருக்காங்க. அவங்க திமுகவுக்கு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க சொன்னா நிச்சயம் அரெஸ்ட் பண்ணணும் அவங்க எல்லாரையுமே. ஏன்னா காரை தாக்குது பண்றதை ஏத்துக்கவே முடியாது இல்ல, அதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானே அது. ஆமா கண்டிப்பா, அது திமுக இருந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரி வந்து
சில ஃபைல்ஸை வந்து எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறதுக்கு அவங்களே எடுத்துட்டு வந்திருக்காங்களோங்கிற சந்தேகத்துல தான் அந்த மாதிரி பண்ணாங்க. அவங்க என்ன கேக்குறாங்க, இவங்க வந்து ஐடி கார்டு எடு அப்படிங்கிறாங்க. ஹேண்ட்பேக் மட்டும் ஐடி கார்டு தான் எடுக்கிறாங்க அவங்க. ஆமா, அதுக்குள்ள வந்து மாட்டி சொன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? ஆமா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவறு தான் அப்படின்னு சொல்லி இதுல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்தும் சொல்லியிருக்காங்க. ஆர்எஸ் பாரதி வந்து என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் வந்து வெளிநாடு போயிருக்காரு, அந்த செய்திகள் தான் வந்துட்டு இருக்கு, முதலீடுகளை வந்து அங்கிருந்து ஈர்த்துட்டு வர்றது வந்து பிடிக்காம தான் இந்த மாதிரி அந்த செய்திகளை திசை திருப்புறதுக்கு தான் இந்த ஐடி ரைடு நடத்துறாங்க. அண்ணாமலை வந்து இப்படிதான் 10 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, 10 நாள்ல ரைடு வரும்னு. அவர் சொன்ன மாதிரியே வந்து இப்ப வந்திருக்கு. அவர் என்ன வருமான வரித்துறையோட இயக்குனரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. கோவை கரூர் பகுதியில எல்லாம் வந்து அவரோட ஏரியா தான் இதுவும், அண்ணாமலையோட ஏரியா. அந்த ஏரியால திமுகவை அவரை ஜெயிக்க வைக்கிறதுனால செந்தில் பாலாஜி மேல ஒரு இதுல தான் இந்த மாதிரி மிரட்டுறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. பாஜக தொடர்ச்சியா அந்த மாதிரி எதிர்கட்சிகளை மிரட்டுது அப்படிங்கிறத அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆமா, ஸ்டாலின் நினைப்பாரு, ஜப்பான் வந்தா கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களா? ஆமா, அவர் விட மாட்டீங்களா? அவர் ஒசாகால இருக்காராம், பொதுவா டோக்கியோல தான் போவாங்கல்ல தலைவர்கள்லாம். இவர் அங்க தமிழர்கள் இருக்காங்கன்னு ஒசாகாக்கு போயிருக்காரு. பார்த்தா காலையில போன்ல என்னப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத. இன்னொன்னு என்னன்னா, வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த பாட்டிலுக்குள்ள 10 ரூபா வாங்குறாங்களே, அதை பத்தி நிச்சயம் கொஞ்சம் டாக்குமெண்ட் தான் கிடைச்சா பாக்கணும். அதுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து வாங்குறாங்க, எல்லாம் சும்மா வாங்குறதானே, சும்மா சொல்றதுதான். அதுக்கப்புறம் என்னன்னா, கார்த்திகேயன் இவரும் மிக நெருங்கிய நண்பர் செந்தில் பாலாஜிக்கு, கோவையை சேர்ந்தவர். அதிமுக பீரியட்ல இவருடைய எஸ்பி வேலுமணியோட வலதுகரமா வந்தவர் தான் அவரு. எடப்பாடி அவரோட வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட்ற அளவுக்கு க்ளோஸ். அதற்கு பிறகு செந்தில் பாலாஜியோட க்ளோஸ் ஆகி அப்படி இந்த சைடு டிஎம்கே சைடு வந்திருக்காரு. ஆமா, வேலுமணி பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்திருக்கிறாரு. ஆமா, இப்ப வந்து அவர் வீட்லயும் ரைட் நடந்துகிட்டு இருக்கான், நிறைய தகவல்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐடி ரைட் சேர்ந்தவங்க வந்து சொல்றாங்க. அதே மாதிரி கரூர்ல வந்து செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார், எம் சி சங்கர் ஆனந்த், அவரும் வந்து செந்தில் பாலாஜியோட ரொம்ப க்ளோஸ். அப்புறம் கணேஷ் முருகன் கிரஷர் அப்படின்னு ஒன்னு இருக்காங்க கரூர்ல. ஓகே, அங்கேயும் வந்து ரைட் நடந்திருக்கு. கரூர்ல மட்டும் 4-5 இடங்குறாங்க, மத்த இடங்கள ரைடு வந்து போய்கிட்டு தான் இருக்கு. தென்னிந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு, கர்நாடகா கேரளா. ஆனா என்ன சொல்றாரு, எனக்கு அப்படிலாம் சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாதுங்க, நான் 2006 பிறகு எந்த சொத்தையுமே வாங்கல அப்படின்லாம் வந்து சொல்றாரு. இதுவே சந்தேகத்தை கிளப்புதான் இல்லையா? சாதாரணமா வந்து 2011 வேலைக்கு வந்தவங்களே 5,000-10,000 சம்பளம் வாங்குறவங்களே ஏதோ ஒண்ணு சின்ன இடத்த போட்டு வச்சிருக்காங்க, ஏதோ ஒண்ணு வாங்கி வச்சிருக்காங்க. இவரு அமைச்சராக இருந்திருக்காரு. அந்த சமயம் அந்த புகார அடிப்படையில தான் உச்ச நீதிமன்றமே விசாரிக்க உத்தரவுலாம் போட்டிருக்கு. நிறைய பணம் வாங்கி ஏமாத்திட்டீங்க, அதனால உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டா தள்ளுபடி பண்ணாதானா, அப்படிலாம் கிடையாது, விசாரிக்கணும் உத்தரவு போட்டுருக்காங்க. ஆனா எந்த இடமும் ஒரு சுட்டு லேண்டு கூட என் குடும்பத்தினரோ நானும் வாங்கவே இல்லைன்னு சொல்றாரு. என் பேர்லயோ என் குடும்பத்தினர் பேர்லயோ வாங்கலங்கிறது அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்ப பினாமி பேர்ல வாங்கிருக்கணும்னு இன்டெரக்டா அவரே வாக்குமூலம் கொடுத்த மாதிரில இருக்கு. ஆமா, இதுல இன்னொன்னு இருக்குல்ல, அந்த அசோக் பத்தி பேசணும்ல, அவரோட தம்பி. அவரை பத்தி இப்ப முதலமைச்சரா இருக்க முக ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது பேசியிருக்காரு, இந்த கரூரே கண்ட்ரோல் பண்றது செந்தில் பாலாஜியோட தம்பி தான் அப்படின்னு சொல்லி அவர் ஆவேசமா பேசுறாரு. அந்த வீடியோ வேற இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. ரைடெல்லாம் முடிஞ்சு ஒரு விளக்கம் கொடுப்பாங்கல்ல, அப்பதான் தெரியும் எதுக்காக இந்த ரைடு என்ன அப்படிங்கிறது. என்ன கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அறிக்கை கொடுப்பாங்களா இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ், அப்பதான் தெரியும். ஆனா எந்த அதிகாரியும் வேலை செய்யறப்ப அச்சுறுத்துறதை ஏத்துக்கவே வந்து முடியாது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு அதிகாரிக்கே இங்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு இங்கே? அதான் அண்ணாமலை வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. ஓஹோ, இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு முறையா இருக்கு அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு, நான் நேரம் வரைக்கும் எழுந்திருக்கல, 4 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது சொன்னார்னா நாங்க சொல்றோம். ஆமா, அவர் வேற அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கிற பயத்துல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க அதிமுக ஃபார்முலாவையும் இதுல கொஞ்சம் பின்பற்றி இருக்காங்க. திமுகல வெளியில பிரியாணி எல்லாம் கொடுக்குறாங்களாம். ஆமா, வெஜ் பிரியாணி கொடுத்துட்டு இருந்தாங்களாம். வெஜ் இந்த மது விளக்கெல்லாம் செந்தில் பாலாஜி கீழே தான் வருது. டாஸ்மாக் பத்தி நம்மளும் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நீலகிரி கூடலூர்ல ஒரு டாஸ்மாக் கடைக்கு 2 பேர் வந்து கொள்ளடிக்க முயற்சி பண்றாங்க நேத்து நைட்டு. ஓஹோ, உடனே கூடலூர்ல இருக்கிற போலீஸ் வந்து அப்படியே துப்பாக்கியால சுட்டு வந்து பிடிச்சிருக்காங்க. டாஸ்மாக் கிட்டே கொள்ளையா அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க. மணிங்கிற ஒரு மேல குண்டு வந்து பாஞ்சிருக்கு, இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஓகே, ஆனா டாஸ்மாக்னாலயும் பிரச்சனை. டாஸ்மாக் கொள்முதல்ல வந்து 1,00,000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுத்தாருல புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமி. அவர் வந்து அவதூறு பரப்புறாரு அப்படின்னு சொல்லி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்துல வந்து செந்தில் பாலாஜி ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு, அவதூறு வழக்கு தொடுத்திருக்காரு. எப்படி என் மேல அவதூறு பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு வந்து வரும்போது தான் தெரியும், விசாரணைக்கு வரும்போது பார்ப்போம்.
இன்ஜினியரிங்ல தமிழ்ல கூட படிக்கலாம், சிவில் மெக்கானிக்கல் அப்படின்லாம் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. பல பேர் ஓகே தமிழோட படிக்கலாம் போலன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அதுக்கு நடுவுல இந்த ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி கேன்சல் செஞ்சுட்டாங்க. அது பொன்முடி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கேன்சல் செஞ்சதே எங்களுக்கு தெரியாதுங்க, அதுதான் துணைவேந்தரை நாங்களே நியமிக்கணுங்கிறது அப்படின்றாங்க. இவங்க ரெண்டுக்குள்ள வாக்கிய தகராறு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் பொன்முடிக்கும். ஆனா என்னன்னா, அது வாழ் மாணவருடைய வாழ்க்கையில தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா சில மாணவர்கள் திட்டமிட்டு இருப்பாங்க, ஓகே தமிழ் இருக்கு போல இருக்கு, மெக்கானிக்கல் அப்புறம் சிவில் இதெல்லாம் படிக்கலாம் போலன்னு நினைச்சு வச்சு சில ஹோம்ஒர்க்லாம் உனக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், அதுக்கு அப்ளை பண்ணலாம் ஆரம்பிச்சிருக்கலாம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறப்ப இந்த மாதிரி சொன்னா என்ன பண்ணுவாங்க மாணவர்கள்? ஆமா, அண்ணா பல்கலைக்கழகம் இப்ப சொல்றதை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசுல இருந்து தமிழ்ல படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு பொன்முடி. இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இந்த ஆசிரியர்கள் பத்தி பேசும்போது, பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நீண்ட காலமா போராடிட்டு இருக்காங்க எங்களை வந்து நிரந்தர பணி கொடுங்க அப்படிங்கிறது. அதிமுக ஆட்சி காலத்துல பகுதி நேர ஆசிரியர்கள் எடுக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு இப்ப சம்பளம் வந்து 10,000 ரூபா தான். இதை வச்சு எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, பள்ளி கல்வித்துறை வளாகம் இருக்குல்ல, அங்கே வந்து உண்ணாவிரத போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. திமுக அரசு வந்து வாக்குறுதி வேற கொடுத்துருந்தாங்க, நாங்கள் அவங்களுக்குலாம் பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேலே இந்த மாதிரியான ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ வந்து ரொம்ப, அதாவது உண்ணாவிரத போராட்டம் அளவுக்கு வந்துட்டாங்க, இனிமேல் எங்களுக்கு சாகிறது தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் அங்கே இருக்கவங்களாம் பேசுகிறாங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் அரசு வந்து செவிசாய்க்கணும், ஏன்னா எவ்வளவு நாளா போராடிட்டு இருக்காங்க. எப்பயும் இந்த ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் வந்து திமுகவுக்கு அந்த ஆசிரியர் சங்கங்கள்லாம் ஆதரவா இருக்கும், ஆனா இப்ப பார்த்தா எல்லாம் அவங்ககிட்டயும் எதிர்ப்பு மனநிலை தான் இருக்கு. நாகப்பட்டினத்துல திருத்துறைப்பூண்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பிஜேபிக்கார ஒருத்தர் மருத்துவமனைக்கு போயிருக்காரு, அரசாங்க மருத்துவமனைக்கு. அவருடைய பேர் வந்து புவனேஸ்வர். என்ன பண்ணிருக்காரு, அங்க இருக்க பெண் மருத்துவர் அவங்க ஹிஜாப் அணிஞ்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. உடனே வந்து, உங்களை யார் ஹிஜாப் பண்ணிய சொன்னது, நீங்கள் மருத்துவர் தானான்னு சொல்லிட்டு உடனே பல பிரச்சனை நிறைய கேள்விலாம் அவர் கேட்டுருக்காரு. அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க ஏங்க இப்படிலாம் வீடியோலாம் எடுக்கிறீங்க, நீங்கள் முதல்ல வீடுக்கு நிப்பாட்டுங்க, ஒரு பெண்ணிட்டு இப்படி நடந்துப்பீங்கலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு, மிரட்டியிருக்காரு, எதுக்கு ஹிஜாப் பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு. இந்த ஹிஜாப் பிரச்சனையை வச்சு தான் கர்நாடகாவில் வந்து பெரிய பிரச்சனை ஆக்குனாங்க. இன்றைக்கி அங்கே ஆட்சியே போயிடுச்சு. இங்கே வந்து ஒரு பாஜக நிர்வாகி வந்து, ஏன் ஹிஜாப் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு புது பிரச்சனையை வந்து மத பிரச்சனை மாதிரி கிளப்பிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவர் மேலே வழக்கெல்லாம் போட்டிருக்காங்களாம். பட் என்னென்னா, தமிழ்நாடு அரசு இதெல்லாம் வந்து அனுமதிக்கவே கூடாது, அப்படியே ஆரம்பத்திலே கிள்ளி இருந்து எரிஞ்சிடணும். ஏன்னா கேரளாவில் இப்போ தான் பார்த்தோம், இதே மாதிரி நைட்டு போய் ஒரு குற்றவாளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போய் கடைசியில் அந்த மருத்துவரையும் அந்த குற்றவாளி வந்து கொண்டுட்டான். அது பெரிய பிரச்சனையாக வச்சுது கேரளா முழுக்க. இது வந்து ஆரம்பத்துல ஏன் ஹிஜாப் போடுறீங்க, அது போடுறீங்க, இது போடுறீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போக வேண்டியதானே. ஆமா, டாக்டருங்கிறத ஹிஜாப் வச்சு என்ன, நீங்க டாக்டர் தானா அப்படின்னு கேக்குறாரு. அவங்க படிச்சுட்டு சர்டிபிகேட் வாங்கி தான் வந்திருப்பாங்க, ஹிஜாப் போட்டா டாக்டர் இல்லையா அப்படிங்கறதும் ஒரு கேள்வி இருக்கு. என்ன புதுசா இல்ல இருக்கு, ஐடி ரேட்டுக்குள்ள போனா ஐடி கார்டு காமிக்கிறாங்க, டாக்டர்னு கேட்டா டாக்டர் ஐடி கார்டு காமிக்காமிங்க, என்னப்பா அது எல்லாமே ஐடி கார்டு கேட்டுருக்காங்க அப்ப. ஆமா, அதுண்டா இருக்கு, அதுவும் ஒரு மத பிரச்சனையை வந்து இந்த மாதிரி ஒரு பாஜக நிர்வாகி வந்து அங்க கிளம்ப பாத்துருக்காரு, அந்த புவனேஸ்வர் ராம்ங்கிறவரு. இப்ப போலீஸ் வந்து விசாரிச்சு, சில பேர் தைரியம் தான், அவங்க ரெண்டு தட்டு தட்டணும்னா எல்லாம் அடங்கிடுவாங்க அவங்களுக்கு இருக்கவங்கள. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்க தங்கதுரைங்கிறவர் வந்து ஒருத்தரை நம்பி 46 லட்சம் ரூபா பணத்தை ஏமாந்துருக்காரு, அதுவும் டெலகிராம்ல வந்த மெசேஜை நம்பி. பிரேம்குமார் அப்படிங்கிற நபர் வந்து தொடர்ச்சியா அந்த மாதிரி நிறைய பேருக்கு டெலகிராம்ல மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கவர்ச்சிகரமான மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருக்காரு, இந்த வேலை அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில பார்த்தா 46 லட்சம் ஒரு ஆள்கிட்ட மட்டும் ஏமாத்திருக்காரு, அவர் இன்னும் பல பேரை ஏமாத்திருக்காராம். அதனால வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் டெலகிராம்ல வர வதந்திகள் எல்லாம் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதுல தெரியுது. இல்ல, நிறைய நம்பருக்கு வந்து வருது, இப்ப நமக்கே வருது இல்ல, ஏதோ ஃபாரின் வர மாதிரி வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம், ஒரு நாளைக்கு 2,000 ரூபா உங்களுக்கு நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் தான். அதெல்லாம் என்கரேஜே பண்ணாதான், உடனே பிளாக் பண்ணி விட்டுருங்க, அதுதான் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஃபு. ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரி ரம்மியில உங்களுக்கு 1 லட்ச ரூபா விழுந்திருக்கு, லாட்டரியில விழுந்திருக்குலாம் மெசேஜும் வருது, அதையும் வந்து நம்ம கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணலாம். அப்படியே இக்னோர் பண்ணி அப்படியே பிளாக் பண்ணிடுங்க. விஜய் வந்து அவருடைய மக்கள் மன்றத்தினருக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு, May 28 உலக பட்டினி தினம். அப்ப யாருமே பசியில வாடாம இருக்கிறதுக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அவருடைய படங்கள்லாம் வியாபாரம் ஆகுதுல்ல, மகாராஷ்டிராலாம் வியாபாரம் ஆகுதா, தப்பணி போடுறாங்கல்லப்பா, எல்லா இடங்கள்லயும் மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏழை எளிய மக்களுக்குங்கிற உத்தரவு போட்டிருக்காரு. அதையும் தாண்டி என்னன்னா, அந்த 10th பிளஸ் 2 நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் மீட் பண்ண போறாராம் விஜய். நல்லா ஆழம் பாக்குறாரு போல இருக்கு, அப்பப்போ வருவாரு. எப்ப படம் ரிலீஸ் ஆகுது, எப்ப ரிலீஸ் ஆகுது, லியோ அக்டோபர்லயோ நவம்பர்லயோ, பிளடி ஸ்வீட்.
இன்னொரு பக்கம் வந்து சசிகலா வந்து இந்த மம்மி ரிட்டர்ன்ஸ்ங்கிற மாதிரி வந்திருக்காங்க, திரும்ப ஸ்மால் மம்மி வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, 39 ஆண்டுகளா என்னோட கார் டயர் படாத இடமே தமிழ்நாட்டில் இல்லைன்னு இருக்காங்க. அது ஏன் ஞாபகப்படுத்துறாங்க? அப்ப கூட டயர் அதுல கூட ஒரு உள்குத்து வச்சிருக்காங்க போல எடப்பாடிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஓபிஎஸ் தான் இப்ப பக்கத்துல தானே இருக்காரு, அவர் இப்ப வந்தா கூட ரெடியா தான் இருக்காரு டயரை பார்த்துக்கும் கூட. அதனால வந்து சொல்லியிருக்காங்க, 39 நான் போகாத இடமே இல்லை, அங்கெல்லாம் மக்களை பார்த்தாலே எனக்கு இப்ப தமிழ்நாட்டு மக்களை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு. அதிமுக தான் வந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்தணும், அதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கு, ஏன்னா பெங்களூர் சிறையில இருந்து வந்தப்ப 24 மணி நேரம் ஆச்சு. ஆமா, 24 மணி நேரம் ரோட் ஷோ பண்ணி தான் கூட்டு வந்தாங்க. அப்பவே எங்க இருந்து வராங்க, எங்க இருந்து வராங்க, ரொம்ப நேரம் வந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அரசியல் பின்னும் ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சசிகலாவுக்கு. இல்ல, அதான் அவங்க வந்து அந்த ரோட் ஷோன்னு அவங்க தான் ஜி கே ஐடியா கொடுத்தாங்களாம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நேத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜே ஜா அணிய சேர்த்து வச்சதே நான் தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கேயும் நான் சேர்த்து வைப்பேங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சரி, ஐடி கார்டு இருக்கா? சேர்த்து வச்சிருக்காங்க, ஐடி கார்டு இருக்கா? ஆதாரம் இருக்கா? ஐடி கார்டு பாப்பாது. May 28 பட்டினி தினம். அதே May 28 தான் புதிய நாடாளுமன்றத்தை திறந்து வைக்கப்பா ரதமர் மோடி. ஆஹா, குறியீடா இருக்கா? தெரியலையே, அதுதான் அவங்க சாவர்கர் பிறந்தநாள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு சைடு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட்டினி திறப்பு, ஃபியூச்சர்ல பட்டினி நமக்கு வந்து வந்துடாது, வந்துடக்கூடாது, வராது. இந்திய மக்கள்லாம் ஒன்றிணைந்து சக்தியா ஏதாவது பண்ணுவாங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ள வந்து நிதியமைச்சகம் ஒண்ணு பண்ணிருக்காங்க, 75 ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிடுறாங்களாம். இந்த புதிய நாடாளுமன்றம் திறக்கிறத முன்னிட்டு கம்பெனி வழங்கும் ஒரு அதிசய பொருள், ஒரு பரிசு, 75 ரூபாய் காயின், ஸ்பெஷல் காயின் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆனா வந்து காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஆதாரம் வேணும் அப்படின்றாங்க. எதுக்குன்னா, நேருவுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்சி பரிமாற்றத்தின் போதுதான் வந்து அந்த செங்கோலை கொடுத்தாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மாதிரி எதுலையோ படிச்சுட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெய்ராம் ரமேஷ் வந்து சொல்லியிருக்காரு காங்கிரஸ்ல இருந்து. இதுக்கு அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, இல்லை இவருங்க வந்து காங்கிரஸ்க்கு வந்து இந்த கலாச்சாரம் பண்பாடு நம்மளோட இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது போல, அதனாலதான் இப்படிலாம் பேசுறாங்க, செங்கோல்லாம் அவமதிக்கிறாங்க. இவங்க அந்த செங்கோலை அவமதிக்கிற வகையில கொண்டு போய் அதை வாக்கிங் ஸ்டிக்குன்னு சொல்லி மியூசியம்லாம் வச்சிருந்தவங்க தானே இவங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காரு. அமித்ஷா பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அதை பத்தின ஒரு வீடியோ வீடன்ல வெளியாயிருக்கு, அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் கொடுக்குறோம், விருப்பமுள்ள நேர்கள் நிச்சயம் வந்து பாருங்க. அமித்ஷா சொன்னதுக்கு வரேன். அமித்ஷா என்ன சொல்றாரு, செங்கோல் காங்கிரஸ் அவமதிச்சிருச்சு, வாக்கிங் ஸ்டிக்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. சரி, இவங்க தான் 9 வருஷம் ஆட்சி இருக்காங்க, அந்த வாக்கிங் ஸ்டிக் இருந்த மியூசியமே உத்தரப்பிரதேசம் தான். அப்ப அந்த வாக்கிங் ஸ்டிக் எடுத்துட்டு வந்து செங்கோல் தான் நிறுவி இருக்காங்கல்ல, இதுக்கு 9 வருஷம் விட்டு வச்சாங்களா அவங்க? அதை அது புதிய நாடாளுமன்றம் வரட்டும்னு காத்துட்டு இருந்திருப்பாங்க. அது வரைக்கும் வாக்கிங் ஸ்டிக்கா இருக்கட்டும் மறந்துட்டாரா அமித்ஷா? ஆமா, கொஞ்சம் லாஜிக்கே இல்ல, ஏதாவது பேச லாஜிக் இருக்காங்க. லாஜிக் இல்ல. இன்னொரு விஷயம், அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்கல்ல, பொதுநல மனு ஒன்னு தாக்கல் பண்ணியிருந்தாங்கல்ல, இந்த நாடாளுமன்றத்தை வந்து இவங்கதான் திறக்கணும், ஜனாதிபதி தான் திறக்கணும்னு உத்தரவிடுங்கன்னு சொல்லி போயிருந்தாங்க. இல்ல அப்படிலாம் உத்தரவிட முடியாதுன்னு சொல்லி அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணிருச்சு உச்ச நீதிமன்றம். அதனால ஜி தான் வந்து திறக்க போறாங்க, அது உறுதியாயிருச்சு. வழக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் என்ன தடைகள் இருந்தாலும் ஜி தான் திறக்க போறாருன்னு. ஆமா, அதே மாதிரி வந்து இந்த சீனால ஒரு விஷயத்த திறக்க போறாங்க. சீனா அந்த பார்டர்ல உத்தரகாண்ட ஒட்டி அந்த எல்ஐசின்னு சொல்லுவோம்ல, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அந்த பார்டர்ல இருந்து 11 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சின்ன கிராமத்தை வந்து சீனா உருவாக்கிட்டு இருக்கதா தகவல் வந்துட்டு இருக்கு. அங்க கிட்டத்தட்ட 250 வீடுகளை வந்து கட்டிட்டு இருக்காங்களாம் சீனா. ஏற்கனவே அந்த பகுதி அந்த பார்டர் ஃபுல்லா கிட்டத்தட்ட 400 கிராமங்களை உருவாக்கிருச்சுன்னு எல்லாம் காங்கிரஸ்ல இருந்து குற்றம்
பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா ஒரு கிராமம் வேற அங்க முளைவிட்டு இருக்கு. எல்ஏசிங்கிறது நம்ம பார்டர் ஒட்டின பகுதி தான். அந்த பகுதி வந்து இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் மீறி சைனா வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்கான். சில பேர் திறப்பு விழானாலே ரிப்பன் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அதெல்லாம் பண்ணாம ஸ்ட்ரிக்டா அவங்ககிட்ட பேசி அந்த இடத்த வாங்குறதுக்கான வழியை பார்க்கணும். ஆமா, சீனா வந்து தொடர்ச்சியா அந்த எல்லையில நம்மளை அச்சுறுத்திக்கிட்டே இருக்காங்க. வெளியுறவுத்துறை ஒரு பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். சரி, திரௌபதி முர்முக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல சென்னையில கிடையாது, கே சலகிரி தலைமையிலயும் கிடையாது, நீலகிரியில அங்க இருக்க பழங்குடியின மக்கள் வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திரௌபதி முர்மு பழங்குடியின பெண்லாம் நீங்க சொல்றீங்க, அவங்களதான் முதல் குடிமகனா வச்சிருக்கீங்க, நீங்க முதல் குடிமகளா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க திறக்கிறதான முறையா இருக்கும், அவங்களுக்கான உரிய மரியாதையை கொடுங்க, பழங்குடியின மக்களுக்கு உரிய மரியாதை கொடுங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பா காங்கிரஸ்ல இருக்க அந்த பழங்குடியினர் வந்து பிரிவு வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆர்ப்பாட்டம் வந்து பண்றாங்க நீலகிரியில. ஆனா வந்து நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, இந்தியாவுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி அப்படித்தான் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். ஆமா படிச்சிருக்கோம். இல்ல காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பேசும்போது இந்த மாதிரி இப்போ கூப்பிட கூட இல்லை, அவங்கள திறக்கிறத தாண்டி அவங்களை கூப்பிட கூட இல்லை. கூப்பிட்டா வந்து அங்க மோடிக்கு மரியாதை கிடைக்காது, ஏன்னா வந்து முதல் குடிமகளுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும். புரோட்டோகால் படி அவங்களுக்கு தான் வேணா மோடி ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் போகணும். அதனாலதான் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அடிக்கல் நாட்டுக்கு கூப்பிடல அப்ப சொல்லி சமாளிச்சாங்க. அடிக்கல் பிரதமர் மோடி நாட்டு வாங்க, திறக்க போறது பிரசிடன்ட் தொடர போறாங்க அப்படின்னாங்க. அப்ப எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க, ஓகே ஓகேப்பா நீ அடிக்கல் நாட்டியா அவர் தொடர்ந்து போறேன்ட்டு. திறக்கிறது நானே திறப்பேன் வந்தா அப்ப முதல் குடிமகளுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு மக்களும் கேள்வி எழுப்பதானே செய்வாங்க. ஆமா, அந்த கேள்வி எழுப்புன்னு சொன்னீங்கல்ல, நம்ம சைட்ல வந்து இதுக்கான போலும் போட்டிருந்தோம். அதுல யார் திறந்தா சிறப்பா இருக்கும்ங்கிற கேள்விக்கு வந்து குடியரசுத் தலைவர் தான் திறக்கணும்னு 70% பேர் சொல்லியிருந்தாங்க. பிரதமர் திறக்கலாம் சொல்லிட்டு 24% பேர், 6% பேர் வந்து ஓம் பிர்லா சபாநாயகர் அவர் திறக்கலான்ட்டு 6% பேர் சொல்லியிருக்காங்க. ஓம் பிர்லா கொஞ்சம் வெயிட் இருக்குமா, அவரும் வெயிட் காட்டுற சபாநாயகர் கூட ஏத்துக்க முடியுது. ஏன்னா எல்லா கட்சியும் வருவாங்க, எல்லா கட்சியும் வர நிலையாந்து பண்றாரு. பிஜேபிக்கு ஆதரவா இருந்தாரு கூட சபாநாயகருங்கிறவங்க நடுநிலையானவங்கிற ஒரு இது இருக்குல்ல, பேச்சாவது இருக்கு. ஃபியூச்சர்ல மோடி வந்து சபாநாயகர் ஆவாரோ அதெல்லாம் சொல்ல முடியாது. சபாநாயகர் ஆவாரா அப்படிங்கிற தெரியல, அது வந்து இறங்க மாட்டார் அந்த பதவியில இருந்து. இன்னொரு பக்கம் இந்த காங்கிரஸ் காங்கிரஸை பத்தி பேசணும்ல, காங்கிரஸ் வந்து கர்நாடகால அந்த 10 இவங்க சிஎம் டெப்டி சிஎம் உட்பட 10 பேர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்கல்ல, இப்போ அடிஷ்னலாக 24 அமைச்சர்கள் வந்து பொறுப்பேற்றுக்க போகிறாங்க. அதுக்கு வந்து டெல்லியில் போய் உத்தரவுலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ நாளைக்கு பதவியேற்பு இருக்கும் அந்த 24 பேருக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே சபாநாயகர் அங்கே யாருன்னா யூடி காதர் அப்படிங்கிறவர் தான் சபாநாயகராக தேர்ந்தெடுத்திருக்கு காங்கிரஸ் கட்சி. அவர் வந்து முதல் இஸ்லாமிய சபாநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அங்கே தொடர்ச்சியாக கர்நாடகாவில் அந்த ஹிஜாப் ஹலால்னு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனைகளாக நடந்துச்சு, இதை ஒட்டி தான் வந்து இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இருக்குது. அவர் வந்து முன்னாள் அமைச்சர், 5 முறை எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு. எப்படி செயல்பட போகிறாரு சபாநாயகராங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வருண் அவார்டு கொடுத்துட்றேன், என் மெயின்ல இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, வசி நாளைக்கு வர சொல்லுவோம். அவார்டு இப்போ நானே வந்து கொடுத்துட்றேன், கொடுங்க கொடுங்க. ஃபுல்லாக பவர் கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நிறைய நேயர்கள். ஆமாம், ஃபியூஸ் பிடிக்கிட்டாங்களோ நிறைய பேருக்கு இருந்துச்சு. அதனால ஃபியூஸ் போயிடுமோ அப்படிங்கிறது செந்தில் பாலாஜிக்கும் ஸ்டாலினுக்கும் சேர்த்து கொடுத்துடலாம். ஆமாம், ஐடி ரைடு எல்லாம் வேறு நடந்துட்டுருக்கு. ஆமாம், ஃபியூஸ் போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து கொஞ்சம் இருக்கலாம் அமைச்சருக்கு. அதே தான், அந்த விருது கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இன்ஸ்டியூட்ஸ்குள்ளே போயிடலாமா? பல்வேறு தரப்பினரின் கவனத்தை ஈர்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அணிந்த ஆடைகள். ஜி, உங்கள் ட்ரெஸ்ஸுக்கும் என் ட்ரெஸ்ஸுக்கும் சோடி போட்டு பார்ப்போமா? தமிழ்நாட்டை அதிமுகவால் மட்டுமே காப்பாற்ற முடியும் சசிகலா. முதல்ல தமிழ்நாட்டில் அதிமுகவை யார் காப்பாற்றுறதுன்னு கேளு. மும்பை அணி ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு வரக்கூடாது என்பதே எனது தனிப்பட்ட விருப்பம். சிஎஸ்கே பந்து வீச்சு பயிற்சியாளர் பிராவோ. அந்த பயம் இருக்கட்டும், எம்ஐ ஃபேன் சொல்கிறாங்களாம். புதிய நாடாளுமன்ற கட்டணம் திறக்கப்படுவதை கொண்டாடும் விதமாக 75 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டுள்ளது மத்திய அரசு. 10 ரூபா காயின் பஞ்சாயத்தை இன்னும் முடியலை, அதுக்குள்ளே அடுத்த காயினா? ஓகே, ஷோ முடிச்சுக்கலாம். ஐடி கேடுங்க, டேபிளில் இருக்கு. ஹெச்ஆர் ஐடி கார்டு இல்லாமல் ஒரு பையன் 2 நாள் ஆஃபீஸில் சுற்றிக்கிட்டு இருக்கான்.
ஐடி கார்டு இருக்கு டேபிள்ல இருக்கு. இப்ப ட்ரெண்ட் தான் ஐடி கார்டு, எங்க ஐடி கார்டு எல்லாம் வச்சிருக்க மாதிரி இல்லையா? ஓ, அதனால ட்ரெண்ட்னால எடுத்துட்டீங்களா? ஷோ முடிஞ்சு போட்டுக்கே. நன்றி, வணக்கம். ஜெய் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் ரோஹின் வெங்கடேசன் இயக்கத்தில் தீரா காதல் ரசிகர்களின் கொண்டாட்டத்துடன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.